மூன்றாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அலகு 1 நமது உடல் ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோல நாம என்ன படிக்க போகிறோம் நாம ஏற்கனவே நமது உடல் பாடத்துல தன் சுத்தம் பத்தி படிச்சிருக்கோம் தன் சுத்தத்துல என்னெல்லாம் படிச்சிருக்கோம் கை கழுவுதல் கழிவறையை பயன்படுத்துதல் குளித்தல் இந்த மூன்று பத்தி படித்திருக்கோம் இன்னைக்கு நாம என்ன படிக்க போகிறோம்னா புலன் உறுப்புகளை பாதுகாத்தல் புலன் உறுப்புகளை எப்படி பாதுகாக்கணும் வாங்க படிக்கலாம் நம்மை சுற்றியுள்ள உலகை உற்று நோக்கவும் புரிந்து கொள்ளவும் புலன் உறுப்புகள் நமக்கு உதவுகின்றன ஐந்து வழிகளில் நாம் உலகை அறியலாம் அதாவது நம்ம உடம்புல எத்தனை புலன் உறுப்புகள் இருக்குது ஐந்து புலன் உறுப்புகள் இருக்குது இந்த புலன் உறுப்புகள் மூலமாக தான் நம்ம அந்த உலகத்தை உற்று நோக்கிறோம் புரிந்து கொள்கிறோம் என்னென்ன புலன் உறுப்புகள் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஓகேயா இப்போ கண்கள் மூலம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் காதுகள் மூலம் கேட்கிறோம் நாக்கின் மூலம் சுவைக்கிறோம் மூக்கின் மூலம் முகர்கிறோம் தோல் மூலம் என்ன செய்கிறோம் தொடுதல் உணர்வை பெறுகிறோம் இந்த புலன் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் புலன் உறுப்புகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை இயற்கையிலே பெற்றுள்ளன இந்த புலன் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே தங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் அது தானாகவே இயற்கையிலே பெற்றிருக்குது எடுத்துக்காட்டாக கண் இமைகளும் புருவங்களும் தூசு மற்றும் பிற அயல் பொருள் கண்களை தாக்காதவாறு பாதுகாக்கின்றன நமக்கு கண்ணில் பார்த்திங்கன்னா கண் இமை புருவங்கள்லாம் இருக்குது தூசு ஏதாவது நம்ம கண்ணில் விழும்போது என்ன செய்யும் கண் தானாகவே கண் வந்து மூடிக்கொள்ளும் இது வந்து இயற்கையிலே நமக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது சரி நம் புலன் உறுப்புகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் சிந்திக்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனு தன் தம்பி பாப்பாவுடன் விளையாடி கொண்டிருக்கிறான் அவன் அழுததால் அவனிடம் பென்சிலை கொடுக்கிறார் இதை கண்டு அதிர்ச்சியூட்ட அனுவின் தாய் வேகமாக வந்து பென்சிலை பிடுங்கிக் கொள்கிறார் ஏன் என்று உனக்கு தெரியுமா அனு வந்து அவளுடைய தம்பி பாப்பாவுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்போது அந்த குட்டி தம்பி வந்து என்ன செய்கிறான் அழுறதுனால அனு வந்து தன் கையில் இருந்த பென்சிலை வந்து இந்த தம்பிகிட்ட கொடுக்குறா அதை பார்த்துட்டு இருந்தால் அவங்க அம்மா அதிர்ச்சி விட்டு என்ன செய்கிறாங்க வேகமாக ஓடி வந்து அந்த தம்பி கையிலேருந்து பென்சிலை பிடுங்குறாங்க ஏன் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த பென்சில் வந்து என்ன செஞ்சிடும் தம்பி தெரியாமல் கண்ணில் குத்திடக்கூடாது இந்த பென்சில் போன்ற கூர்மையான பொருட்களை குழந்தைகள் வைத்து விளையாடக்கூடாது சரியா அது வந்து கண்ணில் குத்திட்டுனா கண்ணுக்கு தீங்கி விளைவிக்கும் ஓகேயா சரி அடுத்து முதல்ல வந்து கண்கள் புலன் உறுப்புகள் 5 பார்த்தோம் கண்கள் பாதுகாப்பு பார்க்கலாம் கண்கள் பாதுகாப்பில் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அளவான வெளிச்சத்தில் படிக்கணும் மங்கலான அல்லது அதிக பிரகாசமான ஒளியில் படிக்கிறது செய்யக்கூடாது எப்பவுமே படிக்கும்போது கரெக்டான வெளிச்சம் இருக்கணும் ரொம்ப டிம்மாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான வெளிச்சத்தில் படிக்கணும் ஓகேயா அடுத்தது செய்ய வேண்டியது குறைந்தது 6 அடி தொலைவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்கணும் செய்யக்கூடாது காணொளி விளையாட்டு அல்லது தொலைக்காட்சியை நீண்ட நேரம் பயன்படுத்துதல் டிவி பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த டிவிக்கும் உள்ள தூரம் வந்து 6 அடி தொலைவு இருக்கணும் அவ்வளோ இடைவெளி விட்டு தான் நம்ம உட்காந்து டிவி பார்க்கணும் ஓகேயா எது செய்யக்கூடாது அந்த காணொளி விளையாட்டுனா ஏதாவது கேம் விளையாடுறது அப்புறம் டிவி எந்த நேரம் பார்த்துட்ருக்குது ஒரு தொடர்ந்து பார்க்கக்கூடாது இதை நீங்கள் செய்யக்கூடாது ஓகேயா அடுத்தது என்ன செய்யணும் கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவ வேண்டும் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கைகளால் கண்களை கசக்குதல் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கையில் சுத்தமான தண்ணி வச்சு கண்ணை என்ன செய்யணும் கழுவ வேண்டும் அதுக்கு இல்லாமல் எது செய்யக்கூடாது கைகளால் கண்ணை கசக்கக்கூடாது ஓகேயா உன் இருக்கையிலிருந்து கரும்பலகையை பார்ப்பதில் சிரமம் இருந்தால் உன் ஆசிரியரிடமோ பெற்றோரிடமோ கூறி மருத்துவரிடம் ஆலோசிக்கவும் கண் மருத்துவர் தரும் ஆலோசனைகள் அல்லது சிகிச்சையை முறையாக பின்பற்றவும் நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அந்த போர்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கண்ணில் சிரமம் இருந்தால் அது உங்கள் டீச்சர்கிட்டையோ அல்லது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ சொல்லணும் சொல்லிவிட்டு யாரை போய் பார்க்கணுன்னா ஐ டாக்டர் கண் மருத்துவரை பார்த்து அவங்க தரும் ஆலோசனை அல்லது சிகிச்சையை பின்பற்ற வேண்டும் ஓகேயா உங்களுக்கு தெரியுமா கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது கணினின்னா என்னது கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன குறைபாடு வருகிறதா டிஜிட்டல் கண் சிரமம் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதான்னு பாருங்கள் கண்கள் உலர்ந்து போயிருமா கண் சிரமப்படும் மங்கிய பார்வை மற்றும் தலைவலி இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னால் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருகிறதாம் அடுத்த புலன் உறுப்பு காதுகள் காதுகளை எப்படி பாதுகாக்குன்னு பார்க்கலாம்
உரத்த ஓசைகளை தவிர்க்கவும். உரத்த ஓசைன்னு அதிகமான சத்தம் கேட்கும்ல, அதை வந்து தவிர்க்க வேண்டும். அதிக சத்தமாக எதையும் நம்ம கேட்கக்கூடாது. காதணி ஒளிக்கருவி அல்லது தலையணி ஒளிக்கருவி கொண்டு பாடல்களை கேட்கும்போது அதிகபட்ச ஒளியின் 60% குறைவான ஒளியளவில் கேட்கவும். காதணி ஒளிக்கருவி, தலையணி ஒளிக்கருவினா என்னது, இந்த ஹெட்ஃபோன் இயர்ஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்வோம், பாட்டு கேட்கும்போது அந்த சவுண்டு வந்து 60% கீழே தான் என்ன செய்யணும், இருக்கணும். ரொம்ப சத்தமாக வச்சு கேட்கக்கூடாது. காது குடைவினை கொண்டு காதுகளை சுத்தம் செய்ய வேண்டாம். இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி காது வந்து என்ன செய்யலாம், சுத்தம் செய்யக்கூடாது. குளித்த பிறகு காதுகளை ஈரமின்றி துடைக்கவும். குளித்த உடனே என்ன செய்யணும், காதில் வந்து எந்த ஈரமும் இல்லாதவாறு நல்ல ஒரு காட்டன் டவல் வச்சு துடைச்சிடணும். நீச்சல் மற்றும் குளித்தலின் போது காதுகளை முறையாக மூடவும். குளிக்கும்போது அல்லது இந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணும்போதெல்லாம் என்ன செய்யணும்னா, காதுகளை வந்து மூடணும். என்ன, காதுகளை நினச்சிக்கூடாது, தண்ணி போயிடக்கூடாது. உரத்த ஒலி கேட்கும் சூழலில் காது மறைப்பு கொண்டு காதுகளை மூடவும். எங்கே ரொம்ப சத்தமாக கேட்குன்னு சொன்னால் நம்ம காதை என்ன செஞ்சிடணும், மூடிடணும். இடியெலாம் இடிக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டாக இருக்கும். அந்த டைம்லலாம் காதை என்ன செஞ்சிடலாம், நம்ம மூடிடலாம் அந்த சத்தம் கேட்காதவாறு. காதுகளில் வலியை உணர்ந்தால் மருத்துவரிடம் செல்லவும். காதில் ஏதாவது வலி இருந்துன்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது மருந்தெல்லாம் கொண்டு காதில் ஊற்றக்கூடாது. ஓகேயா? காதுகளா தன்மையை எல்லா நேரங்களிலும் தடுக்க இயலாது, ஆனால் உரத்த ஓசைகளால் ஏற்படும் காதுகளா தன்மையை முற்றிலும் தவிர்க்க இயலும். அதாவது உரத்த ஓசை ஏற்படும் போது நம்ம காதுகளா தன்மையை முற்றிலும் தவிர்க்க இயலும். எனவே நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஒலி அளவானது டெசிபல் என்ற அழகாக அளக்கப்படுகிறது. 85 டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானதே. இந்த ஒலியினுடைய அளவை வந்து எதால் அளக்கிறாங்கன்னு சொன்னால் டெசிபல், இதை நல்லா படிச்சுக்கோங்க, டெசிபல். இந்த 85 டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானது. எனவே அதுக்கு 85 டெசிபலுக்கும் குறைவான ஒலியை தான் நம்ம கேட்க வேண்டும். அடுத்த புலனுறுப்பு மூக்கு. மூக்கினுள் எந்த பொருளையும் நுழைத்து சுத்தம் செய்யக்கூடாது. மூக்கில் எந்த ஒரு பொருளையும் நுழைத்து சுத்தம் செய்யக்கூடாது. சளி பிடித்து மூக்கு அடைத்து கொண்டால் ஆவி பிடிப்பது நல்லது. இது அடைப்பை சரி செய்ய உதவும். இப்போ சளி பிடிச்சிட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சுன்னா அந்த அடைச்சிருக்கிறதெல்லாம் சரியாயிரும். ஓகேயா? மூக்கை நோண்டக்கூடாது, மூக்கில் கையை விட்டு நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே வேறு எது பென்சில் இந்த மாதிரி திணிக்கக்கூடாது. அடுத்தது நாக்கு. பல் துளக்கும்போது தினமும் நாக்கு வலிப்பான் கொண்டு நாக்கை சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது காலையில் ப்ரெஷ் பண்ணும்போது அந்த டங் கிளீனர் வச்சு நம்ம நாக்கை வந்து சுத்தம் செய்யணும். சுத்தம் இல்லாத நாக்கு நோய்களையும் வாய் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும். எனவே நாக்கை தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும். அந்த நாக்கு வந்து சுத்தம் இல்லைன்னா அது என்னது உண்டாக்கும்னா, நோயை உண்டாக்கும். அப்புறம் வந்து வாய் துர்நாற்றம்லாம் ஏற்படும். எனவே தொடர்ந்து நாக்கை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்தது தோல். எப்போதும் மென் சோப்பையே பயன்படுத்தவும். நம்ம குளிக்கும்போது மென் சோப்புனா என்னது, நல்ல சாஃப்டான சோப்பு தான் யூஸ் பண்ணணும். தோலை உலர்வாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ளவும். குளிச்சுட்டு நல்லா துடைக்கணும். ஓகேயா? சுத்தமாக இருக்கணும், உலர்வாக இருக்கணும். சுத்தமான துணியை கொண்டு தோலை இதமாக துடைத்து உலர்த்தவும். நம்ம யூஸ் பண்ணுற துணி வந்து நல்லா நீட்டானதாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். தோலில் அரிப்பு, காயம் அல்லது தொற்று ஏற்பட்டால் மருத்துவரிடம் காண்பிக்கவும். தோலில் ஏதாவது அரிப்பு, இந்த ஊரெல்லாம் சில பேருக்கு இருக்கும், காயம் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டால், ஏதாவது தொற்று ஏற்பட்டால் அந்த தோல் டாக்டரை பார்த்து சரி செய்யணும். ஓகேயா?